வணக்கம். சி திருப்பதி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜேஜே கலையறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நாட்டுப்புற பாடல். நாட்டார் பாடல் அல்லது நாட்டுப்புற பாடல் எனப்படுவது நாட்டுப்புறங்களில் வாழும் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்விலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் களைப்பை குறிக்கும் வகையில் பாடக்கூடிய பாட்டு நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற பாட்டு அல்லது நாட்டுப்புற பாடல் என்பதாகும். இந்த நாட்டுப்புற பாடல் ஒவ்வொரு இடங்களிலும் தனி பெயருடன் அழைக்கப்படுகிறது. சென்னை போன்ற நகரங்களில் மக்களால் பாடப்படுவது காணா பாடலாகும். இதனை கிராமிய பாடல் என்றும், ஏட்டில் எழுதப்படாத பாடல் என்றும், வாய்மொழி இலக்கியம் என்றும், எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய்மொழியாக பரவுகிற பாட்டு என்றும் இதனை அழைப்பர். இந்த நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒருவர் பாடியது போல அப்படியே இன்னொருவர் பாடுவது இல்லை. இதுவே நாட்டுப்புற பாடலின் தனி சிறப்பாகும். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அந்த பாடலை அந்த மெட்டுகளில் எடுத்துக்கொண்டு அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு பாடுறாங்க. அதனால தான் இதை ஏட்டில் எழுதா இலக்கியம் என்று அழைக்கிறாங்க. இப்போ நாட்டுப்புற பாடலுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பொதுவாக தெரிஞ்சுக்கிறோம் நம்ம நாட்டுப்புற பாடலுடைய வகை. இந்த நாட்டுப்புற பாடலுடைய வகை 7 வகையாக பார்க்கலாம் அப்படிங்கிறத நாட்டுப்புறவியல் ஆசிரியர் சு சக்திவேல் வரையறுக்கிறாங்க. என்னென்னா, முதல்ல தாலாட்டு பாட்டு, ரெண்டாவது விளையாட்டு பாட்டு, மூன்றாவது தொழில் பாட்டு, நான்காவது சடங்கு பாட்டு, ஐந்தாவது கொண்டாட்ட பாட்டு, ஆறாவது வழிபாட்டு பாட்டு, ஏழாவது ஒப்பாரி பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாலாட்டு பாட்டுனா என்ன, தாள்னா முதல்ல என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தாள் கூட்டல் ஆட்டு தாளாட்டு. தாள் என்று சொன்னால் நாக்கு, ஆட்டு என்று சொன்னால் நாவால் ஆட்டி அதலால் வரக்கூடிய இசையை வைத்து கொண்டு பிள்ளையையே ஒரு குழந்தையை ஆற்றுப்படுத்துவது, அதுதான் தாளாட்டு. பிறந்த குழந்தைக்காக தாய் பாடும் பாட்டு. அது எப்படின்னா, நாக்கை அசைத்து பாடுதல் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் குறிக்குது. இந்த ஒலிக்குறை நீங்கள் குறித்து கொண்டு கவனம் கொள்ள வேண்டும். ரெண்டாவது விளையாட்டு பாட்டு. விளையாட்டு என்பது ஒரு குழந்தை வளர்ந்து விடுகிறது, விவரம் தெரிந்து விடுகிறது, தெரிந்த பிறகு ஒரு சிறுவனாக வளர்கிற அந்த தருணத்தில் விளையாடுவாங்க. அப்படி கொஞ்சம் வளர்ந்த பிறகு பிள்ளைகள் பாடுவது, இப்போது சடுகுடுகுடு, கொலகொலையா முந்திரிக்கா, இப்படியெல்லாம் சில பாடல்கள் இன்றளவும் கிராமத்தில் புழக்கத்தில் இருக்கிறது. இதை விளையாட்டு பாடல் என்று கூறுவர். மூன்று தொழில் பாட்டு. தொழில் என்று சொன்னால் அது பறந்துபட்டது. தொழில் அப்படின்னு பார்க்குறபோது உழவு தொழில் இருக்கிறது, அதை போல் அதை நம்ம வேளாண் தொழில்னு சொல்கிறோம், அப்புறம் கட்டுமான தொழில் இருக்குது. இந்த மாதிரி தொழிலை வந்து பல்வேறு தொழில் இருக்கின்ற காலகட்டத்தில் அப்போ தொழில் பாட்டு அப்படின்னு நம்ம ஒரு தலைப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா, ஏன் அப்படின்னா, அந்த தொழில் செய்கிற போது அல்லது வேலை செய்கிற போது அந்த வேலையினுடைய களைப்பு தெரியாமல் இருக்க, அதாவது களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தான் தொழில் பாட்டு. இதனை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்ற பாட்டு என்றும் சொல்கிறாங்க. இப்போ களைப்பு நீங்க அப்படின்னா, மரம் தூக்குறாங்க அல்லது மர வெட்டி அந்த மரத்தை தூக்குறாங்க அல்லது நகர்த்துறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏழையிலோ ஐலசா, ஏழையிலோ ஐலசா என்று அழைக்கிறாங்க. இது தொழிற்பாட்டு இவ்வாறு அமையும்.
சடங்கு பாட்டு, சடங்கு அப்படின்னு நம்ம சொல்லுகிற போது பொதுவாக தமிழ் மரபில் ஐந்து திணைகளாக பகுக்கப்படுது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு. அப்போ அந்த ஐந்து திணைகளுக்கும் ஐந்து கடவுள் இருக்குது. அந்த ஐந்து கடவுள் அடிப்படையாக கொண்டு அங்கே மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றவாறு பிறப்பில் இருந்து அதே போல் இறப்பு வரைக்கும் இறப்பு நீங்களாக பாடுவது, பாடி அந்த சடங்கு பாடல்களை பாடுவது, இதுதான் என்னதுன்னா சடங்கு பாடல். அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழும் காலத்தில் பிறந்ததில் இருந்து அவன் இறுதி காலம் வரைக்கும் இறப்பு வரைக்கும் இதுக்கு இறப்பை நீக்கிட்டு இதற்கு இடைப்பட்ட காலங்களில் நிகழக்கூடிய அனைத்து விஷயங்களும் சடங்கு பாடல் அப்படிங்கிற கட்டுக்குள்ளே வந்துடுது. அடுத்து கொண்டாட்ட பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, கொண்டாட்டம் எப்போல்லாம் இருக்குன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழும் காலத்தில் விழா எடுக்கிறாங்க, திருவிழா, அப்புறம் சுப நிகழ்ச்சிகள், இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாடக்கூடிய பாட்டு தான் கொண்டாட்ட பாட்டு. வழிபாட்டு பாட்டு, வழிபாட்டு முறை, இறை நம்பிக்கை கொண்டு கடவுளை கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாட்டு ஆகும். ஒப்பாரி பாட்டு, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்ந்து முடித்த காலத்தில் இறுதியாக இறந்த பிறகு பாடக்கூடிய பாட்டு தான் ஒப்பாரி பாட்டு. இது இறந்தோருக்கான பாட்டு. இவரை விட ஒப்பவர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்று சொல்வதாகும். இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க ஒப்புக்கு அழுவதால் இது ஒப்பாரி என்றும் சொல்லுவாங்க. ஆக ஒப்பாரி பாட்டுனா என்னென்னா இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாட்டு எனப்படும். இப்போ இந்த ஏழு வகையாக நாட்டுப்புறவியல் ஆசிரியர் சு சக்திவேல் வரையறுத்து கூறியிருக்கிறாரு. அதில் நமக்கு வந்து என்ன நாற்று நடும் பாட்டு, அதாவது தொழில் பாட்டில் ஒரு பிரிவாக இருக்கிறது. இது என்னென்னா வேளாண் தொழில் செய்யக்கூடிய வகையை சார்ந்தது அல்லது பிரிவை சார்ந்தது. இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாற்று நடக்கூடிய உழவர்கள் அந்த நாற்றை பறிப்பது, முறையாக கட்டுவது, நாற்றை கட்டை அடுக்கி கொண்டு சுமப்பது, நாற்று நடுவது முதலியானவற்றை நாட்டுப்புற பாடல் எடுத்து காட்டுகிறது. எப்படி நடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லுது. அப்போ வேளாண் தொழில் என்று சொல்லக்கூடிய உழவு தொழிலில் எப்படியெல்லாம் மக்கள் அந்த வேலையை இன்முகத்தோடு களைப்பு நீங்கி செய்கின்றார்கள் என்பதை இப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பாடலை பாருங்கள். நாற்றையெல்லாம் பிடுங்கையில் ஏலங்குடி லேலோ, நண்டு சேர்ந்து பிடுங்குறாங்க ஏலங்குடி லேலோ, முடிஞ்சு வச்ச முடிச்சையெல்லாம் ஏலங்குடி லேலோ, முழங்காலிலே மோதியடிப்பார் ஏலங்குடி லேலோ, பெரிய கட்டை சரியாக வைத்து ஏலங்குடி லேலோ, பெருமையைத்தான் தலையில் வைத்து ஏலங்குடி லேலோ, இடுப்பில் ஒரு கையும் வைத்து ஏலங்குடி லேலோ, அடுத்த வயல் போராங்கடி ஏலங்குடி லேலோ, ஒரு சாணுக்கு ஒரு நாற்றாய்த்தான் ஏலங்குடி லேலோ, ஓடோடி நட்டோமையா ஏலங்குடி லேலோ, கதிர விளைய வேணுமையா ஏலங்குடி லேலோ, நெற்களஞ்சியங்கள் ரொம்ப வேணும் ஏலங்குடி லேலோ. இப்படி விவசாய தொழில், அதாவது உழவு தொழில் செய்யக்கூடிய மக்கள் எப்படி தன்னுடைய களைப்பு நீங்குவதற்கு அவர்கள் பாடக்கூடிய அந்த பாட்டு இதுவாக இருக்கிறது. இதில் என்ன தெரிஞ்சு இந்த பாட்டினுடைய செய்தி என்னென்னா ஏலங்குடி லேலோ என்பது அவர்களுக்கு களைப்பு நீங்கி உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைக்காக அவங்க பக்கோர சொல்கிறோம், எல்லோரும் சேர்ந்து பாடுவது. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்து பாடுறாங்க. அப்போது முறையாக விதை விதைத்து பயிர் எடுத்து அதை கட்டிய பயிரை அடுக்காக கட்டி
வயலுக்கு சுமந்து செல்வது, சுமந்த நாற்றை வயலில் விளம்புவது, விளம்பிய நாற்றை நடுவது, நடுகிற போது களையெடுப்பது, நட்ட பிறகு களையெடுப்பது, களை எடுத்த பிறகு கதிர் அறுப்பது, கதிர் அறுத்த பிறகு நெற்களஞ்சியங்களாக அந்த கலன்களிலே கொண்டு போய் சேர்ப்பது. இப்படி ஒரு தொடர்ச்சியாக கதை கூறக்கூடிய பாடலாக இந்த பாடல் இருக்கிறது, அமைகிறது. நன்றி. இப்படி ஒரு தொடர்ச்சியாக கதை கூறக்கூடிய பாடலாக இந்த பாடல் இருக்கிறது, அமைகிறது.